ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஷாம்லி சுகுமார். ஸோ இப்போ எல்லாரும் வீட்டில் கண்டிப்பாக சேஃபாக இருக்க வேண்டிய டைம், நானும் வீட்டில் சேஃபாக இருக்க வேண்டிய டைம். பட் என்ன பண்ணுறது, ஒரு சிச்சுவேஷன்னால் நான் வந்து வெளியில் வந்துட்டேன். அது என்னன்னா, ஒரு ஹாப்பியான மூமெண்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்னோட ஹப்பியும் வந்து இப்போ வந்து ஊரில் இல்லை. ஸோ அவருக்கும் இது வந்து ஒரு ஹாப்பியான விஷயம்தான். ஸோ அது நீங்களும் வந்து அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும், மெயின்லி என்னோட ஹப்பி கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால. ஸோ ஹோப் நீங்கள் எல்லாரும் வீட்டில் பத்திரமா சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு ஜஸ்ட் இப்போ தான் வந்தேன், டக்குன்னு வீட்டுக்கு போயிடுவேன். நானும் வந்து சானிடைசர்லாம் யூஸ் பண்ணி பத்திரமா சேஃபாக தான் இருக்கேன். ஸோ கைஸ், என்ன சர்ப்ரைஸ் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். கைஸ், நேற்று நான் நைட்டு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னா, இது இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கு. ஸோ இதில் தான் நான் வந்து எழுத போகிறேன் அந்த சர்ப்ரைஸான விஷயம். ஸோ அவர் வந்து ஆன் தி வே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹோப் இப்போ வந்து பக்கத்தில் ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் எழுதி சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு காட்டுறேன். அழகாக இருக்குல்ல. ஸோ இதுதான் நான் வாங்கிட்டு வந்தேன். இதில் லைட்டெல்லாம் எரியும் வேற, அழகாக லைட் எரியுது. இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதில் தான் இந்த பேப்பரில் தான் நான் அந்த சர்ப்ரைஸ் எழுதி வைக்க போகிறேன். ஸோ இதை நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இந்த பேப்பரில் எழுதி நான் வைக்க போகிறேன். வச்சுட்டு அவர் இதை படிச்சுட்டு என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்க போகுது, அண்ட் அவருக்கு ஒரு ஹாப்பியான நியூஸாக இருக்க போகுது. நீ எழுதலாம். அழகாக இருக்கு லைட். ஸோ இதை நான் வெளியில் எடுத்துட்டேன், இதில் தான் எழுத போகிறேன். ஸோ இன்றைக்கி முக்கியமான நாள் என்னென்னா, வந்து மதர்ஸ் டே கூட. எல்லா மதருக்கும் வந்து என்னோட மதர்ஸ் டே வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் இல்லாட்டி இந்த பிரபஞ்சமே கிடையாது. ஸோ எல்லாருக்குமே மதர்ஸ் டே வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக ஜாலியாக கொண்டாடுங்க. ஸோ இதில் நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். எழுத ஆரம்பிக்கிறேன், உங்களுக்கும் சொல்ல மாட்டேன். ஸோ நீங்களும் கெஸ் பண்ணுங்க என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு. ஸோ நம்ம சர்ப்ரைஸ் இதுக்குள்ளே இருக்குது, எழுதி வச்சாச்சு. ஸோ ஆஃப் பண்ணி இதை வாஷ் பண்ணிட்டு வைக்க வேண்டியதான். ஸோ நறுக்கியாச்சு, போய் எங்கே சமைக்க வேண்டியதுதான். பிரியாணி ரெடி. கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியா இருக்கு. ஸோ கேமராவை வந்து நான் ஸ்டாண்டில் ஒளிச்சு வைக்க போகிறேன், அப்போதான் தெரியாது.
ஸோ அவர் வந்துட்டார். அவர் ரியாக்ஷனை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ வந்தோடனே சாப்பிட்டுட்டு அங்கே இருந்தார். நான் வந்து ரூம்குள்ளே வருவேனா, நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். வெயிட் பண்ணுங்கள், நான் கூப்பிட்டோன்னே வாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவரும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம கூப்பிடலாம், கூப்பிட்டுட்டு இதை எடுத்து கொடுக்கலாம், என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ராஜுமா வா. நான் ஒரு சர்ப்ரைஸ் சொன்னேன்ல. சர்ப்ரைஸ் சொன்னியா? ஆமா. என்ன சர்ப்ரைஸ்? பிரியாணி இங்க வா, ஒரு சர்ப்ரைஸ். இதை ஓபன் பண்ணி பாருங்க. என்ன இது? என்ன இது? அதிசய குடுவையாக உள்ளது. ஜஸ்ட் ஃபார் யூ ஆ? ஆமா. இது ஓபன் பண்ணி பார்க்கணுமா? ஆமா. கரண்ட் அடிக்கிறது கொஞ்சம் பார்த்து. இதுக்குள்ள அந்த அந்த பேப்பரா? எப்படி எடுக்கிறது? எப்படி பேப்பர் எடுக்கணும் இதான்? ஐயோ, பேப்பரா? இல்லை ஸ்டக் ஆயிடுச்சு. பென் ஏதாவது இருக்கா? வெயிட் பண்ணு. ஓகே. நீங்க பொறுமையா. மதர்ஸ் டேக்கு நான் மதர் ஆக போறேன், நீங்க ஃபாதர் ஆக போறீங்க. சூப்பர். பாத்துட்டியா எங்க இருக்கு பாப்பா சொல்லுங்க. டோர்க்கே இதுதான். சோ இவ்வளவுதான் தெரியும் இவ்வளவு வீக்ல. சோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹாப்பியா? சோ மதர்ஸ் டேக்கு சொல்லலான்ட்டு வெயிட் பண்ணேன். சரி, நீங்களும் ஊருக்கு போயிருந்தீங்க, சரி வந்தோடனே சொல்லலாம் அப்படின்ட்டு. ஹாப்பியாவா? ஹாப்பி தான். அப்புறம் ஸோ நாளைக்கு உனக்கு பர்த்டே இருக்கு. ஆமா, என் பர்த்டே. பாரு, என் பர்த்டேக்கு முன்னாடியே மதர்ஸ் டே வந்துருச்சு. மதர்ஸ் டே வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி பெரிய குட் நியூஸ் சொல்லியிருக்கல. ஆமா. சரி, என் பர்த்டேக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் வைக்க முடியும்? சர்ப்ரைஸ் இல்லை. லாக்டவுன் போட்டாங்கப்பா, என் பர்த்டே அன்னைக்கு 10th அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேக் எல்லாம் நானே தான் பண்ணி வெட்டணும் போல. ஸோ பார்க்கலாம், கேக்கெல்லாம் பண்ணுறேன் நான். ஸோ கைஸ் இதுதான் வந்து நான் நேற்று நைட்டு வெளியில் போயிட்டேன். ஆமாம், கேமரா இங்கே இருக்கு. எப்படி நீ கேமரா ஃபிக்ஸ் பண்ணுற? எங்கெங்கே நீ கேமரா ஃபிக்ஸ் பண்ணுற? நீயே லைட் எல்லாம் போட்ட தெரில உனக்கு? லைட்டு சரி, நான் நார்மலி எப்போ பார்த்தா லைட் எரிய வச்சுட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை இல்லை, அங்கே தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலி என்ன, நான் நேற்று நைட்டே நான் வெளில போனேன். ஆண்டி எங்களை சொல்ல வேணாம் சொன்னேன், சாரி. வெளில போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த இதெல்லாம் உனக்காக தான் வாங்கிட்டு வந்து பெட்டில் தான் அரேஞ்ச் பண்ணேன். அப்புறம் சரி உன்னிட்ட எதார்த்தமாக கொடுக்கலாம். பயங்கர பரவலாக போயிட்டு இருக்கு, பார்த்துப்போ. நீ பாட்டு சும்மா வெளியே சுற்றிட்டு இருந்த மாதிரி டயத்துல எல்லாம் ரிஸ்க். சரி ஓகே, சரி ஓகே ஓகே. இதையும் இது போட்டுக்கிட்டு தொலைஞ்சிடாத. ஏன் அப்படி சொல்றேன்னா, எல்லாரும் பாக்கணும், எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நிறைய பேர் வந்து குண்டாயிட்டெல்லாம் சொல்றாங்க, அவங்களுக்கு தெரிய வேணாமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேன்ஸ்க்காக நீ பண்ணிருக்க? ஆ, ஃபேன்ஸ்க்காக இல்ல, உங்களுக்காக தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் என்னோட ஃபேன்ஸ்க்காக. ஸோ கண்டிப்பா வந்து இது உங்களுக்கும் ஒரு ஹாப்பி நியூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மதர்ஸ் டே அன்னைக்கு இதை நான் உங்ககிட்ட ரிவீல் பண்ணணும், உங்ககிட்டயே ரிவீல் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ ஐ எம் சோ ஹாப்பி கைஸ். ஆமா, என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷாமிலி
சுகுமார்னு இருக்கு, ராஜ்குமார் தானே இனி வரும். ஆமா. சோ கைஸ், ஷாம்லி சுகுமார் வைக்கலாமா இல்ல ராஜ்குமார் வைக்கலாமான்னு நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அசிங்கமா படுத்த போறாங்க என்ன ஏ அசிங்கம்லாம் படுத்த மாட்டாங்க. அப்பா கணவன் வீட்டுக்கு போனா கணவன் தானே அடுத்தது. ஆமா ஆமா கணவன் தான். அப்ப ஃபேமிலி ராஜ்குமார் எல்லாம் குமார், சுகுமார், குமார், ராஜ்குமார், குமார் இருக்கு. ராஜ் தானே மரம் சூப்பர்லா. ஆமா சூப்பர்லா. ஆரே ராஜ், நீ ஏன் ஒரு இடத்துல நிக்க மாட்டற? எனக்கு என்ன பேசணும் தெரியல. என் அம்மாட்ட வர போய் பேசணும்ல, என்ன ஏதாச்சும் கேட்கணும்ல. நீ உடக்க சரி, நான் கண்ணி பண்ணவா? நீ கண்ணி பண்ணு, நான் போய் பேசுறேன். டாடா. சோ गाइस, என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. So guys, என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷாம்லி சுகுமார். சோ என்னோட பரோட்டா வீடியோக்கு நிறைய பேர் வந்து உங்க கேமராக்கு பின்னாடி இருந்தது யாரு அப்படின்னு கேட்டீங்க. அது என்னோட இந்த வீட்டில் இருக்கிற டிரைவர் அண்ட் நிறைய பேர். அதாவது ஒரு வீட்டிலனா நிறைய பேர் இருப்பாங்க, மாமனார், மாமியார், டிரைவர், வேலை செய்கிறவங்க யார் வேணாலும் எடுப்பாங்க. ஸோ அது பின்னாடி இருந்தது வீட்டுக்காரரு அப்படின்லாம் இல்லை. நல்லா ஒத்து பாருங்க, அவர் ட்ரெஸ் அங்கே இருக்கிறது அந்த உருவத்துக்கும் வேற டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க. ரெண்டாவது, பரோட்டா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த சிக்கன் வந்து நீங்கள் எனக்கு வச்சு காட்டுங்கன்னு சொன்னீங்க, கண்டிப்பாக வச்சு காட்டுறேன். அண்ட் பரோட்டா வேற என்ன க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டாங்க? சமைக்கவே தெரியாதுன்றதுக்கு உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க, உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பாய் பாய். ஹலோ.